வணக்கம் யூடியூப் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, த பவர் ஆஃப் கூகுள் சர்ச். என் பேர் விஜய்கிரண். வாங்க உடனே வீடியோக்குள்ளே போகலாம். சுந்தர் பிச்சை அவர்கள் கூகுள் சிஇஓவாக இருக்கும்போது அவங்கக்கிட்ட இன்டர்வியூவில் ஒரு முக்கியமான அழகான கேள்வி கேட்கப்படுது. அது என்ன கேள்வினா, நீங்கள் கூகுளில் பல சாதனைகள் பண்ணியிருக்கீங்க, பல இன்னோவேட்டிவான புது விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ கூகுளில் நீங்கள் வேலை பார்க்கணும், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் உங்களுக்கு எதா இருக்குது அப்படின்னு சுந்தர் பிச்சையை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு சுந்தர் பிச்சை அவர்களும் ஒரு அழகான ரொம்ப முக்கியமான ஒரு பதிலை வந்து சொல்கிறாரு. அது என்ன பதில்னா, கூகுள் சர்ச்சுங்கிறது ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணும், அது வந்து யாருக்கும் பார்ஷியாலிட்டி பார்க்காது. அதாவது உலகத்தில் நம்பர் ஒன் யூனிவர்சிட்டியாக கருதப்படுற ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லை இந்தியாவில் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூல் பையன் ஒரு சின்ன ஸ்மார்ட் ஃபோனும் ஒரு சாதாரண நெட் கனெக்ஷனும் வச்சுருந்தாலும் சரி, இவங்க ரெண்டு பேருக்குமே கூகுள் சர்ச் வந்து ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணும். அவங்க என்ன தேடுறாங்களோ அதை பார்ஷியாலிட்டி இல்லாமல் ஒரே மாதிரி தான் அந்த ரிசல்ட்ஸை வந்து கூகுள் சர்ச் வந்து தரும். இது மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கூகுள் சர்ச்சுங்கிறது ஒரு கிரேட் ஈக்குவலைசர், இது ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு ஈக்குவலைசர், படித்தவனா படிக்காதவனான்னு பார்க்காத ஒரு ஈக்குவலைசர். அதாவது கூகுள் சர்ச்சுங்கிறது எல்லாரையும் ஈக்குவலாக தான் பார்க்குது. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி ஈக்குவலைசராக இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கூகுள்னால தான் எனக்கு நிறைவேறி இருக்குது அப்படின்னு சுந்தர் பிச்சை வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாரு. இதை நான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு, உங்களுக்கு சொல்லணுங்கிறத நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இப்போ ரெண்டாவதா, இந்த கூகுள் சர்ச்சோட அருமையை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் 071 சேனலில் விஜயகரன் ஆகிய நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன். அது என்னென்னா, நிறைய பேர் இந்த கூகுள் சர்ச்சை நம்பி தான் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா, அவங்க ஒரு எம்ப்ளாயியாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆண்டர்பிரனர், ஒரு தொழில் முனைவோராக இருக்கட்டும், இவங்க எல்லாமே கூகுள் சர்ச்சை நம்பி தான் இருக்கிறாங்க. இந்த கூகுள் சர்ச் மூலமாக தான் இவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை இவங்க வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் மூலமாக அதை அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணி, அதை அவங்க புரிஞ்சிக்கிட்டு, அது மூலமாக கற்றுக்கிட்டு அவங்க ஒர்க்லேயும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, அவங்க ஏர்னிங்ஸ் சம்பாத்தியத்துலேயும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. இது எல்லாமே அவங்க கூகுள் சர்ச் மூலமாக நிறைய விஷயங்களை படித்தும், நிறைய விஷயங்களை தேடி, நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சி, அந்த விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணி, அது மூலமாக தான் இது எல்லாமே அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கூகுள் சர்ச்சுங்கிறது ஒரு ஃப்ரீயான, ஒரு அருமையான ஒரு லைப்ரரி மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ராக்டிக்கலாக நிறைய பேரை பார்த்துருக்கேன், கூகுள் சர்ச்சை வச்சே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு, நிறைய விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு, அவங்கவுங்க ஓனாகவே பல பல ஸ்டெப்ஸ் ஏறி போய் இருக்கிறத நான் நிறையவே ப்ராக்டிக்கலாக நான் என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவும் ஒர்க் பிளேஸ்லேயும் நிறையவே பார்த்துருக்கேன். ஸோ இதுதான் ரெண்டாவது பாயிண்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். மூணாவது பாயிண்ட்டாக, நான் இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வியூவர்ஸ், உங்களுக்கு வந்து இந்த ஒரு சர்ச் சேலஞ்ச் வந்து நான் கொடுக்க போகிறேன். இதை வந்து நான் சர்ச் சேலஞ்ச் அப்படின்னு சொல்கிறேன். இது காரணம் என்னென்னா, மனிதராக இருக்கிறவங்களுக்கு, மனுஷனாக இருக்கிறவங்களுக்கு இந்த தேடல்ங்கிறது எவ்வளோ முக்கியம். அதாவது நம்ம மனுஷனாக இருக்கிறோம், நம்ம சரியான விஷயத்தை தேடி போனோம் அப்படின்னா அது வந்து நமக்கு எப்போவுமே கிடைக்கும். நம்ம சரியான இடத்துல தேடணும் அப்படின்னா சரியான ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கூட கிடைக்கும். ஸோ இதை வந்து உங்களுக்கு இந்த பாயிண்ட்டுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சர்ச் சேலஞ்ச் வந்து நான் தரப்போகிறேன். இது என்ன சேலஞ்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து தேட போகிறீங்க. ஓகேயா, கூகுள் சர்ச்சுங்கிறது என்னது, கூகுள் தேடல். ஸோ இதில் இந்த கூகுள் சர்ச்சுங்கிற டேர்மில் இந்த சர்ச் தான் ரொம்ப முக்கியம், அதாவது தேடலுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு. ஸோ அதனால தான் இந்த சர்ச் சேலஞ்ச். இது ரொம்ப சிம்பிளான சேலஞ்சு தான், இதை ஃபன்னாகவே பண்ணுங்கள், ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேணாம். என்னென்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இந்த வீடியோ, இது வந்து 071's யூடியூப் சேனல்லேருந்து வருது. ஓகேயா, ஸோ இப்போது நீங்கள் 071's யூடியூப் சேனல்குள்ளே போனீங்கன்னா அதில் ஒரு வீடியோ வந்து நீங்கள் முதல்ல தேடணும். அந்த வீடியோ வந்து வாட் இஸ் எம்பிசி அப்படின்னு இருக்கும். MBC அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டெக்னிக்கல் வீடியோ தான். இந்த வீடியோ தேடினீங்கன்னா இந்த வீடியோ பாதிக்கு மேலே இருந்து நான் ஒரு சின்ன டேர்ம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த டேர்மோட பேர் வந்து RUPR, ரூப்பர் அப்படின்னு இருக்கும். இந்த RUPR என்னென்னா, ஒரு விஷயத்தை நம்ம எப்படி படிக்கணும், ஒரு விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சிக்கணும், ஒரு விஷயத்தை நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்,
ஒரு விஷயத்தை எப்படி நம்ம ரிவைஸ் பண்ணணுங்கிறத பற்றி அந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது வந்து படிக்கிறவங்களுக்கும் இல்லை முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இல்லை நிறைய விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் எப்படி வந்து கரெக்டான வழியில் படிக்கணும், எப்படி படித்தா அது நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு டேர்ம் தான் ஆர்யூபிஆர். இதை நான் அந்த எம்விசி வீடியோவில் நான் கிளீனாக எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பேன். ஓகேயா? ஸோ உங்கள் சேலஞ்ச் இப்போ என்னென்னா, இந்த ஆர்யூபிஆரை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி படித்து புரிஞ்சிக்கணும். புரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். அது என்ன ஹெல்ப்னா, அதுதான் அந்த சேலஞ்சு. கமெண்ட் இருக்கு இல்லையா இந்த வீடியோ, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் ஒரு 3 கமெண்ட் எனக்கு கொடுக்கணும். ஓகேயா? ஃபஸ்ட்டு கமெண்ட் 1 போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஆர்யூபிஆர் வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சா, புரிஞ்சிச்சுன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறீங்க. அதாவது 1 போட்டு இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் 2 போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவில் சொன்ன ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கும் மேலே முக்கியமாக வேறு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எந்த மாதிரி கண்டென்ட்டில் உங்களுக்கு வீடியோஸ் வந்து தேவைப்படுது, எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் நல்லா இருக்குங்கிறதையும் இந்த 2 பாயிண்டில் எனக்கு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் 3 பாயிண்டில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் 0s & 1s யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர்னா ஐஎம் எ சப்ஸ்கிரைபர் அப்படின்னு 3 பாயிண்ட் போட்டுட்டு ஐஎம் எ சப்ஸ்கிரைபர் அப்படின்னு போட்டுட்டு இந்த 3 பாயிண்ட்டுமே ஒரே கமெண்ட்டில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழேயே அதை வந்து எனக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேயா? அதாவது அந்த கமெண்ட்டை நீங்கள் டைப், நான் சொன்ன ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி முடிச்சுருங்க. ஸோ கமெண்ட் பண்ணோன்னே அது எனக்கு தெரியும், அதை நான் பார்ப்பேன். அதுலேருந்து எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதை வச்சு நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து என்னால் சூப்பராக பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, இதை தான் நான் ஒரு சேலஞ்ச் அப்படின்னு சொல்கிறேன். சர்ச் சேலஞ்ச் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா மனுஷனாக பிறந்தவங்க சரியான இடத்துல சரியான விஷயத்தை தேடினா அவங்களுக்கு அது ஃப்ரீயாகவே கிடைக்கும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த சர்ச் சேலஞ்ச் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூகுள் சர்ச்சில் இந்த சர்ச் தான் ரொம்ப முக்கியம். அது தேடலை குறிக்குது. தேடிக்கிட்டே இருப்போம், சரியான விஷயம் ஃப்ரீயாகவே நம்ம கையில் கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறமா நம்ம முயற்சியில் நம்ம எங்கே வேணாலும் எவ்வளோ பெரிய விஷயத்த வேணாலும் நம்ம நிறைவேற்றி முடிக்கலாம். இதுக்கு நான் உறுதி. ப்ராக்டிக்கலாகவும் நானும் நிறைய பேரை பார்த்தும் தெரிஞ்சிருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணணும். இந்த சர்ச் சேலஞ்சை நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து இதில் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இதை ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன், ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட்டாக இதை வைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் மெயினாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் குரூப்ஸ்லேயும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் முக்கியமானவங்களுக்கும் மறக்காமல் உடனே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த சேனலோட டியூன்டாக இருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் விஜயகிரண். நான் கூடிய விரைவில் உங்களை அடுத்த முக்கியமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.